ஓம் சாந்தி. எமது அன்பான தந்தை சிவ பரமாத்மாவையும் அவரது அன்பிற்குரிய குழந்தைகளாகிய எம்மையும் பல்வேறு வடிவங்களிலும் பெயர்களிலும் அழைத்து எப்போதும் எமது கருணை பார்வைக்காக ஏங்கிக் கொண்டும் அறியாமை கடலில் தத்தளித்து கொண்டும் இருக்கும் பக்தர்கள் அனுதினம் சென்று வரும் சமயத்தலங்களிற்கு இப்போது எமது தந்தையின் எல்லையற்ற சக்திகளையும் எமது தரிசனத்தின் வாயிலாக நல்லாசிகளையும் இப்போது வழங்குவோம். அரை கல்பமாக தேவ வம்சத்தில் 33 கோடி தேவர்களாய் வலம் வந்து துவாபர யுகத்தில் பிரவேசித்து தற்போது தன்னை பற்றி அறியாமல் தம்மை இந்துக்களாக பெயர் சூட்டி ஆலயங்களின் வாயில் தோறும் அலைந்து வரும் பக்த அடியார்களுக்கு எனது உயிரற்ற விக்கிரகங்களின் வாயிலாக ஒரு கணப்பார்வை மூலம் அவர்களின் நீண்ட நாள் தாகத்தை தணிக்கின்றேன். அவர்களின் இஷ்ட தெய்வமான நான் அவர்களின் அமைதிக்கான பற்றாக்குறையை பூர்த்தி செய்கின்றேன். பரமாத்மாவிடமிருந்து நான் அடைகின்ற பெறுபேறுகளின் திருப்தியை எனது பக்த ஆத்மாக்களுக்கு வழங்கி அவர்களின் தூய ஆசைகளை நிறைவேற்றுகின்றேன். பல கோடி பக்த ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதால் எனது சக்திகளும் பல மடங்காக அதிகரிப்பதை உணர்கின்றேன். எனது வள்ளல் தந்தையிடமிருந்து சந்தோஷம் எனும் பொக்கிஷத்தை பெற்று பக்த ஆத்மாக்களின் வேண்டுதல்களுக்கான வரங்களை வழங்குகின்றேன். இப்போது பள்ளி வாசல்களை நோக்கி எமது அகக்கண்ணை திருப்புவோம். அல்லாவான எம்மிறைவனை நேரம் தவறாமல் தொழுது வரும் எமது சகோதர ஆத்மாக்களுக்கு எமது சில பொன்னான நிமிடங்களை வழங்குவோம். தமது ஆசைகள், கனவுகள் மற்றும் கவலைகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி எமது தந்தையான அல்லாவை கூவி அழைத்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு சர்வசக்திவான் தந்தையின் சக்திகளையும் பரிமாறுகின்றோம். தாம் இதுவரை அடைந்திராத சுகத்தையும் இனிமையான அனுபவங்களையும் எமது இஸ்லாமிய சகோதர ஆத்மாக்கள் உணர்வதை பார்த்து எமது மனமானது பேரானந்தமடைகின்றது. சிறுவர் முதல் முதியவர் வரை இறைவனை தொழும் நேரத்தில் புதுவிதமான உண்மையான ஆழமான அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். இந்த அனுபவமானது நாள் முழுவதும் அவர்களை துன்பத்தின் அலைகள் தாக்காமல்
பாதுகாப்பளிக்க கூடிய பலம் மிக்க பாதுகாப்பாகும். மேலும் எமது நல்லுணர்வுகளின் தாக்கத்தை இப்போது பௌத்த விகாரைகளில் ஏற்படுத்துவோம். மிகவும் அமைதியான முறையில் தமது மனதின் வேதனைகளை புத்தர் சிலையின் முன்னால் நின்று கொண்டு கண்ணீரால் வெளிப்படுத்தி மலர்களை புத்தர் சிலையின் பாதத்தில் சமர்ப்பித்து கொண்டிருக்கும் எமது பௌத்த சமயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளை பார்க்கையில் எமது மனதில் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகின்றது. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து வரும் எல்லையற்ற கருணையின் அனுபவத்தை அவர்களுக்கு இப்போது நாம் வழங்குகின்றோம். இந்த கருணையின் அதிர்வலையானது அவர்களின் மனதின் சுமைகளை நொடிப்பொழுதில் மறையச் செய்கின்றது. லேசான மனதுடன் தம்மில் புத்துணர்ச்சியை இந்த சகோதர சகோதரிகள் இப்போது அனுபவம் செய்வதை நாம் உணர்கின்றோம். இப்போது உலகில் அதிகளவில் பரந்துபட்டு வாழ்கின்ற கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளின் சமயஸ்தலமான தேவாலயத்தின் மீது எனது நல்லாசி கதிர்களை வழங்குகின்றேன். உலகின் உன்னத உறவு முறை இறைவனுடன் நாம் ஏற்படுத்தும் நெருக்கமே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் பரமாத்மாவிடமிருந்து நான் அளவற்ற முறையில் பெற்றுக்கொண்டிருக்கும் அன்பின் அதிர்வலைகளை அவர்களுக்கு வழங்குகின்றேன். ஒரு கணம் அனைத்து உறவு முறைகளின் தூய அன்பையும் இனிமையையும் ஒரே ஒரு பரமாத்மாவின் தொடர்பின் மூலம் அவர்கள் அனுபவம் செய்வதை இப்போது என்னால் உணர முடிகின்றது. தொடர்ந்து அனைவருக்குமான இந்த ஓய்வு ஸ்திதிக்கான நேரத்தில் தமது இறுதி பிறவியில் பல்வேறு சமயங்களிலும் பிறவி எடுத்து தனது உண்மையான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தற்போது மறந்துள்ள எமது குலத்திற்குரிய கைப்பிடி அளவில் வரக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்காகவும் மேலதிக நல்லாசிகளையும் அனைத்து நற்குணங்களுக்கான அதிர்வலைகளையும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். எனது மனதின் தேடலினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்வசக்திவானின் சக்திகளை அனுபவம் செய்த அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் எதிரொலிப்புகள் ஆத்மாவாகிய என்னை வந்தடைவதில் எனது சக்திகளும் இப்போது பன்மடங்காகிக் கொண்டிருப்பதை உணர்கின்றேன். ஓம் சாந்தி.